நெக்ஸ்ட் நாம் வந்து இனப்பெருக்க முறைகளை பற்றி பார்க்குறோம். இனப்பெருக்க முறைகள் பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பாலிலா இனப்பெருக்கம், மற்றொன்று பால் இனப்பெருக்கம். பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் பாலிலா இனப்பெருக்கம்னா ஒரு உயிரி தன்னைத்தானே இரண்டாக பிரித்து கொள்ளும், இல்லாட்டி இரண்டு மூன்றாக கூட பிரித்து கொள்ளும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு முருங்கை மரம் வச்சுக்கோன்னா வச்சுங்களேன், அந்த முருங்கை மரத்துடைய கட்டையை வெட்டி தனியாக போய் நட்டோம்னா அதுலேருந்து ஒரு மரம் உற்பத்தி ஆகும். இதுதான் வந்து பாலிலா இனப்பெருக்கம். நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம், வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது அந்த மாதிரி தான் உயிரினங்கள்லேயும் நடைபெறுகின்றது. அதாவது பெற்றோர் பண்பு ஆண் மற்றும் பெண் ரெண்டு இருந்தால் தான் இனப்பெருக்கம் செய்ய முடியும். ஆனால் இங்கே வந்து பாலிலா இனப்பெருக்கத்தில் யாராச்சும் ஒரு கேரக்டர் இருந்தால் கூட இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த அமீபா எடுத்துக்கிறோமே, அந்த அமீபா பாருங்கள், அந்த அமீபா இரண்டாக தன்னைத்தானே பிரித்து ரெண்டு உயிரியாக மாறிக்கிறோம். பாலிலா இனப்பெருக்கத்தில் சேய் உயிரிகள், அதாவது அந்த இரண்டு தனித்தனியாக பிரிஞ்சு உயிர்களுக்கு வந்து சேய் உயிரிகள்னு சொல்கிறோம். ரெண்டுமே மரபொத்ததாக இருக்கும், ட்வீன்ஸ், இந்த இரட்டையர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும் ரெண்டுமே. இது இந்த சேய் உயிரிகள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேரடி செல் பகுப்பு அல்லது மறைமுக செல் பகுப்பு மூலமாக உருவாகின்றது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உடலால் தோன்றும் இனப்பெருக்கம். அதான் சொன்னோம்ல, நம்ம முன்னாடி இந்த முருகக்கட்டையை வெட்டி வைக்கிறது, அது மாதிரி இந்த மல்லிகைப்பூச்செடியை வெட்டி வைக்கிறது, இந்த வாழைக்கட்டையை வெட்டி வைக்கிறது, இதெல்லாம் எனது உடலால் ஏற்படக்கூடிய இனப்பெருக்கம். இதுக்கு இன்னொரு ஒரு பேர் சொல்கிறாங்க கருக்குளத்தால் தோன்றும் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்பவுமே என்ன சொன்னால் ஒரு கிளாஸ் எடுக்கும் போது ஒரு ரஃப் நோட்டு ஒரு பென் வச்சுக்கிறணும். இப்படி வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா குவெஸ்டின் கேட்பாங்க பாலிலா இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மேற்கொண்ட இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங் அப்படியே ரீட் பண்ணி அது எழுதுனா போதும். பாலிலா இனப்பெருக்கம் என்பது சேய் உயிரிகள் மரபுத்தவையாக இருக்கின்றது, நேரடி செல் பகுப்பு அல்லது மறைமுக செல் பகுப்பு காணப்படும், இது வந்து உடலால் தோன்ற இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது கருக்குளத்தால் தோன்றும் இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு மூணு பாயிண்ட் எழுதிக்கிறலாம். அடுத்து இனப்பெருக்க முறையில் இன்னும் நம்ம பார்க்குறோம் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் இனப்பெருக்கம் பார்க்குறோம். இதில் இரு பெற்றோர்கள் ஈடுபடுகின்றன, இரண்டு வகையான இனச்செல்கள் இணைந்து நடைபெறுகின்றது. இரு பெற்றோர்கள்னால் ஒரு ஆண் இன்னொன்று வந்து பெண், இரண்டு பெற்றோரும் சேர்ந்து கருவுறுதல் நடைபெறுவது தான் வந்து இனப்பெருக்க முறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சந்ததிகள் வந்து புறத்தோற்ற பண்புகள் வந்து வேறுபடுவாங்க. அவங்க இந்த செவப்பாகவும் குட்டையாகவும் இந்த மாதிரிலாம் பிறப்பாங்க. அடுத்து பாலிலா இனப்பெருக்கத்தை நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பாலிலா இனப்பெருக்கம் எந்த மாதிரியான உயிரினங்களும் நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஆர்கியா, புரோட்டிஸ்டா, அது மாதிரி எளிய கட்டமைப்பு கொண்ட உயிரினங்களில் நடைபெறும். எளிய கட்டமைப்புனால் இந்த ஒரு செல் உயிரி இந்த மாதிரியான உயிரினங்கள் இது நடைபெறும். இதில் பார்த்தீங்கன்னா ஒற்றை பெற்றோர் மரபு பண்புகளை கொண்டிருக்கின்றது. ஒரு முருங்கை மரத்து குச்சியை நம்ம வெட்டி முளைக்க வைக்கும் போது அந்த முருங்கை மரம் எப்படி காய்ச்சோ, நீளம் முருங்கைக்காயாக காய்ச்சினா நம்ம வெட்டி வச்ச முருங்கை குச்சியும் வளர்ந்து அந்த நீளமான முருங்கைக்காயாக காய்க்கும். அப்போ பெற்றோருடைய பண்பு அப்படியே இருக்கும், ஒற்றை பண்பு. இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை மரத்துலேருந்து விதைகள் உருவாக இரண்டு பண்புகள் வேணும். ஒன்று வந்து ஆண் தன்மை, பூக்களில் வந்து மகரந்த தூள் வந்து ஆண் தன்மை இருக்கும், சூலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தன்மை இருக்கும், இரண்டும் கருவுறுதல் நடைபெற்று விதை உருவாகும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த விதை வந்து முளைக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா புதிய பண்புடைய முருங்கை மரமாக வளரும். ஆனால் அந்த முருங்கை மரத்தை குச்சியை வெட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா முருங்கை மரத்தில் என்ன கேரக்டர் இருக்கோ அந்த ஒற்றை பண்பு என்ன இருக்கோ அது அப்படியே கடத்தப்படும், சரிங்களா. இப்போ நம்ம பாலிலா இனப்பெருக்கத்தில் நம்ம வந்து ஒரு ஆறு தலைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். பிளவுறுதல், ஸ்போர்கள் உருவாக்கம், முகில்தல், ஜெம்யூல் ஆக்கம், துண்டாதல், இழப்பு மீட்டல், இந்த மாதிரியான ஒரு ஆறு தலைப்புகளில் இந்த பாலிலா இனப்பெருக்கம் தனித்தனியாக பிரிக்கப்படுகின்றது. பாலிலா இனப்பெருக்கம் முதல்ல வந்து எந்த மாதிரியான உயிரினங்களில் நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா எளிய கட்டமைப்பு கொண்ட உயிரினங்களில் தான் அந்த பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறும்.
சரி, அதில் முதல் தலைப்பு நம்ம பிளவுறுதலை பற்றி பார்க்க போகிறோம். பெற்றோருடைய உடல் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புத்த செய்விகளாக உருவாகும். இப்போ ஒரு லட்டு இருக்குன்னு பாருங்களேன், ஒரு லட்டு, அந்த லட்டை இரண்டு சமமாக பிரித்தோம்னா ஒவ்வொரு லட்டும் ரெண்டு லட்டாக பிரிஞ்சிருமா? அப்போ பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு அப்படியே கடத்தப்படுகின்றது. அது மாதிரி தான் ஒரு அமைப்பாக இருக்குன்னா அமைப்பாக வந்து இரண்டாக பிரியும் போது அமைப்பொத்த ட்வின்ஸ், கிட்டத்தட்ட வந்து ட்வின்ஸ் சொல்லலாம், இரட்டையர்கள் மாதிரி ரெண்டேரோட பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும். அமைப்பொத்த சேயினா வந்து அந்த இரண்டாக பிரிய தனித்தனியாக உயிர்கள் போதில் ரெண்டாக பிரிஞ்சு அதான் சேய் உயிர்கள் உருவாகும். சரி, இந்த பிளவுறுதல் பார்த்தோமா இல்லையா, இந்த பிளவுறுதல் இது மேற்கொண்டு ஒரு நாலு வகையாக பிரிக்கிறாங்க. இரு சம பிளவு முறை, பல பிளவு முறை, ஸ்போர் உருவாக்கம், ஸ்ட்ரோபில்லா ஆக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வகையாக பிரிக்கிறாங்க. ஏன்னா பிளவுறுதல் நம்ம பார்க்கணும். பிளவுறுதல்னா ஒரு பெற்றோருடைய பெற்றோர் உடலானது இரண்டாகவோ அல்லது அதற்கு மேற்பட்டாகவோ பிரிந்தால் அதுக்கு பேர் வந்து பிளவுறுதல் படித்தோம். இரு சம பிளவுறுதல்னா அந்த பெற்றோருடைய உயிரி, அந்த பெற்றோர் உயிரியோட உடலானது இரு சமமாக பிரிந்தால் அதற்கு இரு சம பிளவு என்று பெயர். இரண்டு சேய் உயிரிகளும் ஒரே மாதிரியான அளவாக பிரிஞ்சிடும், தனித்தனியாக இருக்கும், அதுக்கு பேர் தான் அந்த இரு சம பிளவு. கேட்பாங்க இரு சம பிளவு என்றால் என்ன, அதே மாதிரி மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளவுறுதல் என்றால் என்ன. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதோட வீடியோவை கொஞ்ச நேரம் வந்து என்ன சொன்னால் பாஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து எழுதிக்கிறலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் இரு சம பிளவுறுதல் நடைபெறுதுன்னா முதல்ல செல்லுக்குள்ளே, இப்போ ஒரு கோழி முட்டை நான் வச்சுங்களேன், கோழி முட்டை வந்து ஒரு செல்லுக்கு எடுத்துக்காட்டு. கோழி முட்டைக்குள்ளே ஒரு மஞ்சள் கரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கரு தான் என்னென்னா வந்து உட்கரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு செல்லு பிரிய போகுதுன்னா அந்த மஞ்சள் கரு தான் முதல்ல பிரியும், முதலில் உட்கரு தான் பிரியும். அப்படி உட்கரு பிரியக்கூடிய நிலைக்கு பேர் வந்து கேரியோ கைனசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்பாங்க கேரியோ கைனசிஸ் என்றால் என்ன. இரு சம பிளவுறுதல் நடைபெறும் பொழுது முதலில் உட்கருவானது இரண்டாக பிரிவடைகின்றது, இந்த நிகழ்வுக்கு கேரியோ கைனசிஸ் என்று பெயர். சரி, இப்போ அந்த முட்டையில் நம்ம பார்க்குறோம், முட்டையில் மஞ்சக்கருக்கு வந்து உட்கருன்னு சொல்லிட்டாங்க சார், அப்போ வந்து கொஞ்சம் கலர்லெஸ்ஸாக இருக்கே சார், கொஞ்சம் ஜெல் மாதிரி, அதோடய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் வந்து சைட்டோபிளாசம். இப்போ இந்த உட்கரு பிரிவடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெள்ளைக்கருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரியும், அந்த பிரிதலுக்கு பேர் வந்து சைட்டோபிளாசம் பிரிதல் என்று பெயர். ஸோ இதுக்கு என்ன கொஸ்டின்னா சைட்டோபிளாசம் பிரிதலை சைட்டோகைனசிஸ் என்று பெயர். கைனசிஸ் அப்படின்னா வந்து பிரிதல்னு அர்த்தம். அப்போ சைட்டோகைனசிஸ் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இரு சமப்பிளவுறுதல் நடைபெறும் போது உட்கருவானது முதலில் பிரிவடையும், இந்த நிகழ்வுக்கு கேரியோ கைனசிஸ் என்று பெயர். அதனை தொடர்ந்து சைட்டோபிளாசம் பிரிதல் நடைபெறும், இதற்கு பெயர் சைட்டோ கைனசிஸ் என்று பெயர். இதிலிருந்தே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுருவாங்க. சரி, இந்த இரு சம பிளவுறுதல் இருக்குது பாருங்களேன், இது எப்படி பிளவுறுது, இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, மேற்கொண்டு நாலு வகையாக பிரிக்கிறாங்க. பிளவு மட்டத்தை பொறுத்து இரு சம பிளவுறுதல் இருக்குங்களே, அதை பிளவு மட்டத்தை பொறுத்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க. எளிய ஒழுங்கற்ற இரு பிளவு முறை, எளிய ஒழுங்கற்ற இரு பிளவு முறை. இப்போ எளிய ஒழுங்கற்றதாக இருக்கும், ஆனால் இரு சமமாக இருக்கும், இரு சம பிளவாக இருக்கும், ஆனால் ஒழுங்கற்றதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிடைமட்ட இரு சம பிளவு, கிடைமட்டமாக குறுக்க. இப்போ இந்த நம்ம உடம்புல வந்து இடுப்பு பகுதிக்கு நேராக தான் அது கிடைமட்டம், தலையிலேருந்து கால் வரையும் போகிறது என்னென்னா அது வந்து அதான் நேர்கோடு அப்படின்னு சொல்கிறது. இந்த இடுப்பு பகுதி அப்படியே அது கிடைமட்டம். அந்த மாதிரி ஒரு உயிரினுடைய இடைப்பகுதி தனியாக பிரிக்கிறதுக்கு பேர் வந்து இரு கிடைமட்ட இரு சம பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க. நீள்மட்ட இரு சம பிளவுனா அப்படியே நெட்டாங்குத்தா, அப்படியே செங்குத்தாக ஒரு உயிரியை வந்து இரு சமமாக பிளவுறுதல். எடுத்துக்காட்டு மனுஷனை சொல்லலாம். அப்போ நம்மளாம் பாருங்கள் நீள்மட்டமாக இரு சமமாக நம்மளாம் பிரிக்கலாம். சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா சாய்மட்ட இரு சம பிளவு முறையின் மூலமாக பிரிதல் ஏற்படுகின்றது. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ ஒழுங்கற்ற இரு
சமப்பிளவு முறை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அமீபா. ஸோ இதில் பிளவு மட்டம் கண்டறிதல் மிகவும் கடினம், ஏன்னா அமீபாவுக்கு வந்து ஒரு வடிவமே இல்லை, அது வந்து ஒரு ஒழுங்கற்ற ஒரு வடிவமைப்பு கொண்டது, தன்னுடைய வடிவத்தை அடிக்கடி மாற்றி கொள்ளக்கூடியது. ஏன்னா அது உடலில் வந்து இருக்கக்கூடிய இந்த பாருங்கள் கீழே உள்ள படத்தில் பாருங்கள், அந்த பள்ளம் பள்ளமாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பார்த்திங்கன்னா விரல் விரலாக இருக்குங்களா ஒரு நீட்சி, அந்த நீட்சி வந்து போலிக்கால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமீபாவை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகணுன்னா இந்த நீச்சிகள் தான் என்னது போலிக்கால்களாக மாறி இடம் விட்டு இடம் நகலும். அப்போ அந்த போலிக்கால்கள் உடல் முழுவதும் காணப்படும், அதுக்கு எந்த பகுடு தரை எந்த பகுடு நீரில் இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூமெண்ட் ஆகி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போலிக்கால்கள் வந்து அசைவை ஏற்படுத்தும். அப்போ இதுக்கு வந்து ஒரு வடிவமே இல்லை. ஸோ அப்போ இரு அப்படி வடிவம் இல்லாதது இரு சமமாக பிரிக்கணும்ல, அதான் பார்க்குறோம். இதுக்கு வந்து பிளவு மட்டத்தை கண்டறிதல் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உட்கரு மணின்னு சொல்லி இருக்கும், நீங்கள் பாருங்கள் உட்கரு மணி முதல்ல வந்து மறைஞ்சு போகுது, உட்கருக்குள்ளே ஒரு உட்கரு மணி காணப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுருங்கு நுண்குமிழ்கள் வந்து மறைஞ்சு போயிடும். இந்த நீங்கள் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம், சுருங்கு நுண்குமிழ்கள் மறைஞ்சு போயிடும். அப்புறம் வந்து என்னென்ன இருக்கும் முதல்ல, அப்புறம் உட்கருக்குள்ள செல்லின் நடுப்பகுதியில் வந்து ஒரு சுருக்கம் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் வந்து அதுக்கடுத்து சைட்டோபிளாசம் சுருக்கம் ஏற்படும். முதல்ல உட்கரு வந்து இரண்டாக பிரிவடையும், மெதுவாக இரண்டாக பிரிவடைஞ்சதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் சைட்டோபிளாசம் வந்து இரண்டாக பிரிவடைகின்றது. பிரிவடைஞ்சு சைட்டோபிளாசம் பிரிவடையும் போது சுருங்கு நுண்குமிழ்களும் இங்கே உருவாகிறது, உட்கரு மணியும் உருவாகி இரண்டு சேய் அமீபாக்கள் அங்கே உருவாகிறது. பாருங்கள் ரெண்டு அமீபாக்கள் உருவாகின்றது. இது வந்து எளிய ஒழுங்கற்ற இரு சமப்பிளவு முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து கிடைமட்ட இரு சமப்பிளவு முறை பார்க்குறோம். இது பாரமேசியம் மற்றும் பிளனேரியா இந்த உயிரினங்கள் வந்து இந்த கிடைமட்டமாக இருக்கும். நீங்கள் கிடைமட்டம்னா பாருங்கள் குறுக்க ரெண்டாக பிரியுது, அந்த படத்தை நீங்கள் பார்த்தாவே போகும் கிடைமட்ட இரு சமப்பிளவு. ஸோ இந்த கிடைமட்ட உயிரி இதில் பிளவு மட்டம் கிடைமட்ட அச்சில் ஏற்படுகின்றது. இதில் வந்து பெரிய உட்கருவானது நேர்முக பிரிவு முறை மூலமாகவும் சிறிய உட்கருவானது மறைமுக பிரிவின் மூலமாகவும் பிரிதல் நடைபெறுகின்றது. ஸோ இது இங்கே ஒரு நீங்கள் பார்க்கலாம் பாரமேசியம் இருக்குது, அந்த பாரமேசியம் குறுக்க பிரியுது. அப்படி குறுக்க பிரியும்போது அதில் ரெண்டு உட்கரு காணப்படுகின்றது. ஒரு உட்கரு பார்த்தீங்கன்னா பெரிய உட்கரு நேர்முக பிரிவின் மூலமாக பிரிதல் நடைபெறுகின்றது, சின்ன உட்கரு பார்த்தீங்கன்னா மறைமுக பிரிவின் மூலமாக பிரிதல் நடைபெற்று பின்பு சைட்டோபிளாசம் பிளவு ஏற்பட்டு இரண்டு சேய் பாரமேசியம் உருவாகின்றது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அடுத்த தலைப்பு வந்து கிடைமட்ட இரு சமப்பிளவுகளா. அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து நம்ம கீழ்மட்ட இரு சமப்பிளவு முறை, கீழ்மட்ட இரு சமப்பிளவு முறை நம்ம பார்க்குறோம். கீழ்மட்ட இரு சமப்பிளவு முறை பார்த்தீங்கன்னா இதில் உட்கரு சைட்டோபிளாசம் உயிரின் நீளச்சில் பிரிவடைகின்றது. இப்போ நீள்மட்டம் பார்த்தீங்கன்னா உட்கரு சைட்டோபிளாசம்னா நீளச்சில் ரெண்டாக பிரியும். நீங்கள் அடுத்த படத்தில் பார்க்கலாம் யூக்ளினால், யூக்ளினால் பாருங்கள் அப்படியே நேர ரெண்டாக பிரியுது, உட்கருவும் சைட்டோபிளாசம் நீள் வட்டத்தில் ரெண்டாக பிரிஞ்சு இரண்டு செய் உயிரிகள் உருவாகின்றது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூக்ளினா ஓட்டிசெல்லா இதெல்லாமே வந்து இந்த நீள்மட்ட இரு சமப்பிளவு எல்லாத்துக்குமே வந்து ஒரே அடிப்படை பண்பு தான், ஃபஸ்ட்டு உட்கரு பிரிவடையும் அதுக்கடுத்து வந்து சைட்டோபிளாசம் பிரிவடையும். அது வந்து நேர பிரிஞ்சிச்சுன்னா நீள்மட்ட பிரிவு, கிடைமட்டமாக பிரிஞ்சுன்னா கிடைமட்ட இரு சமப்பிளவு அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். அப்புறம் பாருங்கள் நீள்மட்ட இரு சமப்பிளவு முறைக்கு வந்து ஓட்டிசெல்லா ஓட்டிசெல்லா வந்து காட்டுறாங்க எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து சாய்வு மட்ட இரு சமப்பிளவு செராசியம், செராசியம் அந்த உயிரினத்தில் பார்த்திங்கன்னா சாய்வு மட்டம்
இது பிளவு மட்டம் சாய்வாக இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து செராசியம். செராசியில் பார்த்தீங்கன்னா பிளவு மட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாய்வாக இருக்கின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல பிளவு முறை. பல பிளவு முறைனா ஒரு பெற்றோர் உடலானது பல சேய் உயிரிகளாக பிரிஞ்சால் அதுக்கு பேர் வந்து பல பிளவு முறை. ஒன்றுமே இல்லை, இப்போ வீட்டில் உள்ள ஒரு பழத்தை சொல்கிறேன், அதுவே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் பாருங்களேன், ஆரஞ்சு பழத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒவ்வொரு கீத்து கீத்தாக இருக்கும் பாருங்கள், எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கும். அது அப்போ ஆரஞ்சு பழங்கிறது வந்து ஒரு பெற்றோருடைய உடல் வச்சுக்கோங்க, அந்த உடலானது பல பிளவாக பிரிவு அடைகின்றது. அதே மாதிரி தான் இங்கே வந்து பெற்றோருடைய உடல் உடல் அமைப்பானது ஒத்த அமைப்பு, அதாவது சேமாக சைல்டு ஃபார்ம் ஆகுது, ஒரே மாதிரியான அங்கே சேய் உயிரிகள் பிரிவடைகின்றது. ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யும்னா, முதல்ல வந்து நிறையா எத்தனை உயிரினங்கள் எத்தனை உயிரினங்களாக பிரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி உட்கரு முதல்ல பிரியுது. உட்கரு பிரிஞ்சு நிறைய எண்ணிக்கையில் ஒரு பத்து உயிரினமாக பிரியணும்னா பத்து உட்கரு தனித்தனியாக பிரிஞ்சிருது. இப்போ எத்தனை பத்து உட்கரு பிரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி சைட்டோபிளாசம் அத்தனை பிரிவுகளாக அதுக்கடுத்து பிரிஞ்சு அந்த உட்கருவை சூழ்ந்து காணப்படுகின்றது. அப்போ ஒரு உயிரிலிருந்து பல சேய் உயிரிகள் தோன்றுகின்றது. இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தில் கூட பார்க்கலாம், ரஜினி நடித்த எந்திரன் படத்தில் பார்க்கலாம், அதில் பார்த்திங்கன்னா சிட்டி ரோபோ தன்னை மாதிரியே பல ரோபோக்களை உருவாக்கிக்கிறோம் ஒரே மாதிரி சேமாக. அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு உயிரியோட உடல் பல துண்டு துண்டாக போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிரியாக மாறுபடுகின்றது. இந்த பிளவுறுதல் நடைபெறும் வரைக்கும் இப்போ பத்து உயிரியும் பிரியுதுன்னா பத்து உயிரியும் பிளவுறுதல் நடைபெற்ற வரைக்கும் சேய் உயிரிகள் பிரிவடையாது. நல்லா வளர்ந்தது வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தனித்தனியாக பிரிஞ்சு போகும். எடுத்துக்காட்டு ஓட்டி செல்லா. இந்த ஓட்டி செல்லா வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த கீழே உள்ள படத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு பூச்செண்டு மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ அடுத்து வந்து பல பிளவு முறை பிளாஸ்மோடியம். பல பிளவு முறை பிளாஸ்மோடியம் இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், லெவன்த்துலேயுமே படிச்சிருக்கோம். இது வந்து மலேரியா ஒட்டுண்ணி வாழ்க்கை, இந்த லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த படத்தில். இது என்ன செய்யும்னா மனிதனுக்கும் கொசுவுக்கும் எப்படி இந்த பிளாஸ்மோடியம் பரவுது அப்படின்னு பார்க்குறது தான். இப்போ கொசுவுடைய வாயில் ஸ்போரோசுவாய்டுகள் காணப்படும். அது வந்து என்ன செய்யும்னா நம்மளை கடிக்கும் போது அந்த ஸ்போரோசுவாய்டுகள் நேராக அந்த கொசு மனிதனுக்குள் மலேரியா கிருமியை வந்து உள்ளே செலுத்துது. அது போய் என்ன செய்யும்னா கல்லீரல் செல்லுக்கு போயிட்டு கல்லீரல் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி அங்கே வந்து என்ன செய்யணும் பெரிய பெரிய அளவாக மாறுது. அந்த ஸ்போரோசுவாய்டுகள் பெரிய பெரிய அளவாக மாறி சைசாண்ட் அப்படின்னா அந்த பெரிய அளவாக மாறி அது போய் எனது சின்ன சின்ன மீரோசோயிட்டுகளாக உடைஞ்சு அப்படியே அந்த கொசுவுக்கு மறுபடியும் பரவுது. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டவர் போய் அந்த கொசு கடிச்சிச்சுன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிருமியானது கொசுவுக்கு போயிடும். இப்போ கொசுவிலேருந்து ஸ்போரோசுவாய்ட் நிலையிலேருந்து தான் மனுஷனுக்குள்ள போகும். அப்போ மனுஷன்லேருந்து மறுபடியும் கொசுவுக்கு வந்து கேமிட்டோசைட்டு வழியாக கேமிட்டுகளாக கொசுக்கு வந்துடுது. இது வந்து ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி கொசுவிலேருந்து ஸ்போரோசுவாய்ட்டுகளாக மனுஷனுக்கு போகுது. இப்போ மலேரியா தாக்கப்பட்ட ஒரு மனுஷன்லேருந்து கேமிட்டோசைட்டுகளாக மறுபடியும் கொசுவுக்கு வந்துடுது, மாறி மாறி நடைபெறுகின்றது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த பிளாஸ்மோடியத்தில் நடைபெறக்கூடிய பல பிளவு முறை. இதில் பாருங்கள் ஒரு சைசாண்டு, சைசாண்டுனா ஒரு பெரிய உட்கருவாக செல் இருக்குது, அந்த செல்லுக்குள்ளேயே நிறையா உட்கருகள் சேய் உட்கருகள் உருவாகுது ரெண்டாவது படத்தில். அப்போ அந்த உட்கருவை சூழ்ந்து நிறையா சைட்டோபிளாசம் ஃபார்ம் ஆகுது. சைட்டோபிளாசம் ஃபார்ம் ஆனால் ஒவ்வொரு செல்லாக மாறிடுது. இப்போ அது உடஞ்சி வெளியில் வந்துடுது. அந்த இதுக்கு பேர் தான் அது மீரோசோயிட்டுகள். இது மீரோசோயிட் நிலையில் தான் அது பல பிளவு முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ஆள் என்னென்னு பத்து ஆளாக மாறுறது தான் அது இந்த பல பிளவு முறை.
இப்போ சைசாண்ட் நிலையில் பல பிளவு முறை நடைபெறுவதுக்குனால இது இதோடைய பேர் என்ன சொல்கிறாங்க, சைசோகனி அப்படின்னு சொல்லுவாங்க. சைசோகனி, சைசாண்ட் நிலையில் வந்து பல பிளவு நடைபெற்றனால சைசோகனி. இதே மாதிரி ஊசைட் நிலையில் நடைபெறும் பிளவுறது முறைக்கு வந்து ஸ்போரோகனி என்று பெயர். சரிங்களா, ஸ்போரோகனி என்று பெயர். இந்த சைஸ் ஆண்டு பிளவுறுதல் எங்கே நடைபெறும்னா மனசில் நடைபெறுகின்றது. இந்த ஊசைட் நிலையில் இருக்கக்கூடிய ஸ்போரோகனின்னு பார்த்திங்கன்னா கொசுவுடைய வயிற்றுக்களை நடைபெற்று அதோடைய வாய்க்கு போயிடும். லாஸ்டில் அந்த வாயிலிருந்து அது கடிக்கும் போது மனுஷனுக்கு பரவும். ஸோ அந்த ஸ்போரோகனிக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்போரோசோயிட்டுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, ரெண்டு வகையான கொஸ்டின் வரும். மீரோசோயிட்டுகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பல பிளவு சைசாண்ட் நிலையில் பல பிளவு முறை நடைபெறுவதற்கு சைசோகனி என்று பெயர். அதே மாதிரி ஸ்போரோகனி என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா, கொசுவின் ஊசைட் நிலையில் நடைபெறும் பல பிளவு முறை ஸ்போரோகனி என்று பெயர். சரிங்களா, இது வந்து 2 மார்க்லேயோ 1 வேர்ட்லேயோ கேட்பாங்க. அதுக்கடுத்து பல பிளவு முறையை நம்ம பார்க்குறோம். பல பிளவு முறை எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அமீபா. இது வந்து சாதகமற்ற சூழ்நிலை. சாதகமற்ற சூழ்நிலைன்னு பார்த்திங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர், அதிக வெப்பநிலை, அல்லது குறைஞ்சி போகிறது, ரொம்ப வந்து உறை பணியாக ஆகிற மாதிரி, இன்னொன்று வந்து உணவூட்ட தட்டுப்பாடு, இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த அமீபானது தன்னுடைய போலிக்கால்கள் ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கிட்டு தன்னை சுற்றி வந்து ஒரு உரையை ஏற்படுத்தும். அந்த உரையோட பேர் வந்து கைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாலான 3 அடுக்கு 3 போர்வை மாதிரி. இப்போ குளிர்காலங்கள் நம்மளால் குளிர் தாங்கணும்னா 2-3 போர்வையை பொத்துற மாதிரி இந்த அமீபா என்ன செய்யும்னா, அதிக வெப்பம் வந்தாலும் சரி, அதிக குளிர்ந்தாலும் சரி, சாப்பாடு பஞ்சமாயிட்டாலும் சரி, தன்னை சுற்றி ஒரு 3 உரை கொண்ட ஒரு பாதுகாப்பு உரையை ஏற்படுத்துகின்றது. அந்த பாதுகாப்பு உரை எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா கைட்டின் என்ற பொருளால் ஆனது. இதற்கு பேர் வந்து உரையாக்கம் என்று பெயர். கொஸ்டின் கேட்பாங்க, உரையாக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாதகமற்ற சூழ்நிலையில் அமீபா போலிக்கால்களை உள்ளிழுத்து கொண்டு சுற்றி கைட்டின் பொருளால் 3 அடுக்கு சிஸ்ட் என்னும் பாதுகாப்பு உரையை ஏற்படுத்தி செயலற்று காணப்படும். இந்த முறைக்கு பெயர் வந்து உரையாக்கம் என்று பெயர். கேட்பாங்கப்பா, இந்த சாதகமான சூழ்நிலை திரும்பியவுடன் அமீபா பல பிளவு முறையில் எண்ணற்ற சிறிய போலிகாலிஸ் போர்கள் அல்லது அமிபுலே ஏற்படுத்துகின்றது. அதாவது சாதகமான, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலையெல்லாம் குறைஞ்சி போச்சு, நல்ல சாப்பாடு கிடைக்குது, அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குன்னா, இப்போ அமீபா தன்னை சுற்றி 3 உரையை ஏற்படுத்து பார்த்திங்களா, அந்த 3 உரையும் வெடித்து உள்ளேருந்து என்ன செய்யும், புது புது குட்டி அமீபாக்கள் வெளிவரும். அந்த குட்டி அமீபாக்களுடைய பேர் போலிகாலிஸ் போர்கள் அல்லது அமீபுலே. கேட்பாங்க, போலிகாலிஸ் போர்கள் என்றால் என்ன அல்லது அமீபுலே என்றால் என்ன அல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரி, தன்னை சுற்றி ஒரு 3 உரை ஏற்படுத்துச்சுல்ல, அந்த 3 உரை எப்படி உடையுது அப்படின்னு பார்த்தா, அந்த சிஸ்டம் சொல்கிறது தான் உரை, இங்கே வந்து சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த உரை வந்து என்ன சொன்னால், நீரை ஃபுல்லாக நல்லா உறிஞ்சும்போது அந்த உரையானது அப்படியே செதஞ்சு போயிடுது. செதையிறதுனால சின்ன சின்ன போலிகால்கள் இருக்கக்கூடிய இந்த அமீபாக்கள் வெளியேறுகிறது. இவங்களுக்கு பேர் தான் போலிகாலிஸ் போர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோபிலா ஆக்கம். இந்த ஸ்ட்ரோபிலா ஆக்கம் பார்த்திங்கன்னா, இம்முறையில் பல கிடைமட்ட பிரிவுகள் பிளவுகள் ஒரே நேரத்தில் நடைபெறும். தனித்தனி பிரியாத எண்ணற்ற உயிர்களை உருவாக்குகின்றது. கிடைமட்டம்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், கரும்பு இருக்குது பாருங்கள். கரும்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொழி மொழியாக இருக்குது பாருங்கள். அந்த ஒவ்வொரு மொழியை நீங்கள் தனித்தனியாக வெட்டி வச்சிங்கன்னா ஒரு புதிய ஒரு தாவரம் உருவாகும். அதே மாதிரி தான் இந்த ஆர்லியாவில்
கிடைமட்டமாக அந்த கரும்பு மாதிரி கணக்கணுவாக இருக்குது பாருங்க, அப்படி கிடைமட்டமாக பல பிளவுகள் ஏற்படும். இதனால் தனித்து பிரியாத எண்ணற்ற உயிரினங்களை வந்து உருவாக்குகின்றது. இவங்க பேர் தான் யார் இவங்க? இவை வந்து சிறப்பு வகை கிடைமட்ட பிரிவு ஸ்ட்ரோபிலா ஆக்கம் சிறப்பு வகை. இவங்க என்னன்றாங்க, எல்லாமே பிரியாமல் அப்படியே இருப்பாங்க. கிடைமட்ட ஸ்ட்ரோபிலா ஆக்கம், எடுத்துக்காட்டு வந்து ஆர்லியா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிளாஸ்மோடோமி அதை பற்றி பார்க்க போகிறோம். பிளாஸ்மோடோமினா பெற்றோர் உயிர் இருப்பாருங்க. இந்த பெற்றோர் உயிரி தன்னுடைய உடம்புக்குள்ள பல உட்கருக்களை ஏற்படுத்தும். பெற்றோர் உயிரி தன்னுடைய உடம்புக்குள்ள பல உட்கருக்களை ஏற்படுத்தி தன்னை மாதிரியே செய் உயிரிகளை உருவாக்கும். தன்னை மாதிரியான செய் உயிரின்னா அதோடைய உடம்புக்குள்ளேயும் பல உட்கருக்கள் கொண்டிருக்கும். அதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க பிளாஸ்மோடோமி. பல உட்கருக்களை கொண்ட பெற்றோர் உயிரின் உட்கருக்கள் பிரிந்து பல உட்கருக்களை கொண்ட சேய் உயிரிகள் உருவாகும். இப்படி பல சேய் உயிரிகள் உருவாகுது பாருங்க. அப்போது ஒரு சேய் உயிரிக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு உடம்புக்குள்ள பல உட்கரு காணப்படும். அந்த உட்கருகள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு இயல்பான நிலைக்கு நிலைநிறுத்தப்படுகின்றது. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அமீபாலாம் இந்த பிளாஸ்மோடோமி நிலையில் இருக்கும்போது அவருடைய பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா ராட்சச அமீபாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஓபாலினாவில் பார்த்திங்கன்னா இதுவும் தான் சொல்கிறாங்க. ஓபாலினாவில் வந்து பிளாஸ்மோடோமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதோடைய உடம்புக்குள்ள நிறையா உட்கரு இருக்கும். அந்த உட்கரு கொண்ட பெற்றோரானது சேய் உயிரிகளை ஏற்படுத்தும். ஒவ்வொரு சேய் உயிரிகளிலும் நிறையா உட்கருகள் இருக்கும். அந்த உட்கருகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உட்கரு பிளவு ஏற்பட்டு இயல்பான நிலைக்கு திரும்புகிறது. சரி, அடுத்து இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம்.